Hi all, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து முட்டை போண்டா. இந்த ரெசிபியை நான் சாய்ஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து எங்க சித்தப்பா தான். ஏன்னா எங்க சித்தப்பா வந்து முட்டை போண்டா ரொம்ப சூப்பரா செய்வாரு. அவர் வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சு போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு யூடியூப்ல. நான் வந்து என்ன நினைச்சா அவர் தான் சூப்பரா செய்வாரு, அவரை வச்சு நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு போனோடனே அவர் விஷயம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து அது டிலே ஆகிட்டே இருக்கு, ஸோ இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நானே வந்து இப்ப செஞ்சிடறோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் சொன்ன இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் இப்ப நான் செய்ய போறேன். அதோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்ல பிடிச்சிருந்தா அதுக்கு வந்து லைக் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வினியலா சேனல். ஓகே, இப்ப அவர் என்ன சொன்னா வந்து முட்டையை வேக வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி சொன்னார் ஓவல் ஷேப்ல. சோ நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இப்ப நம்ம வந்து அவர் சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டு வேணும்னா நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃபிளோர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃபிளோர் மிக்ஸ் போட்டாச்சு. இப்ப வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள், பெப்பர், கரம் மசாலா, இது வந்து பாத்தீங்கன்னா சோடா மாவு, இட்லிக்கு போடுறோம்ல அந்த சோடா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு தேவைப்பட்டா திருப்பி கூட நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தேவைக்கேத்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது வந்து அவர் என்ன சொன்னாரா, நம்ம பஜ்ஜிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா மாவு கரைக்க சொன்னாங்க. ஸோ கட்டி இல்லாம நான் வந்து கரைச்சிட்டேன். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு முட்டை தான் வேக வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாவு போதும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சிருக்கா பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டையை வந்து இந்த மாவுல டிப் பண்ணிட்டு எண்ணெயில போட்டுடலாம். நம்ம சோடா மாவு போட்டதுனால கொஞ்சம் அப்படியே எழுவி வந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப ரெண்டு பக்கமா வெந்துருச்சு. இப்ப நான் அவன் எண்ணெயில இருந்து வெளியே எடுக்கிறேன். பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு. தேங்க்யூ சித்தப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து கலர் ஆட் பண்ணி தான் இன்னும் ரொம்ப பார்க்க சூப்பரா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவே வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல, முட்டை போட ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கும் வந்து ஏதாவது ரெசிபி நான் செஞ்சு போடணும் அப்படின்னா வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தயவு செஞ்சு நான் செய்யற மாதிரி சொல்லுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, அதனால நான் செஞ்சிட்டேன். சோ அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல மென்ஷன் பண்ணி என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போடுறேன். ஓகே, இதை நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை பாய்.